கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. இந்த விவசாயியோட அடிமடியில் கை வைக்கிற விதமா தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஊழல் அரங்கேற்றப்பட்டிருக்கு. தமிழக நேயர்களுக்கு வணக்கம். 14 மாவட்டங்களில் 600,000 மேலான போலி பயனாளிகளுக்கு 110 கோடி மக்களின் வரிப்பணம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதில் இருக்கிற தனித்தன்மை என்ன, அரசியல்வாதிகள் இந்த ஊழலை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த பணம் திருப்பி நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்த விரிவாக பார்க்கறதா இந்த காணொலியோட நோக்கம். முதல்ல இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சரி, இந்த வார்த்தைகள் புரியலையா? இதில் ரெண்டு முக்கியமான வார்த்தைகள். கிசான் அப்படிங்கிறவர் உழவர், சம்மான் அப்படிங்கிறது கௌரவம். ஸோ ஒரு உழவருக்கு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், ஒரு அவரை கௌரவிக்கிற விதமாக ஒரு அமௌண்ட், 6,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு போய் சேரும். யாருக்கு போய் சேரும் அப்படின்னா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு. அதாவது 2 ஹெக்டேர், 5 ஏக்கருக்கும் கீழே யார்கிட்டலாம் நிலம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வருஷத்துக்கு 6,000 ரூபா 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2,000 2,000 2,000 அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு December 1, 2018 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது. முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அப்படின்னா காசு எல்லாமே வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு கொண்டு போய் கொடுக்கும், 1 பைசா மாநில அரசு செலவு பண்ண வேணாம். ஆனால் மாநில அரசுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, மக்கள் இருக்காங்க. எந்தெல்லாம் மக்கள் இதுக்கு பயனாளிகளாக பெனிஃபிஷியரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஃபைனல் டெசிஷன் யார் எடுக்க முடியும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ தப்பான பயனாளிகளை கொண்டு போய் இதுக்கு காசை கொடுத்தாலும் சரி, உண்மையான பயனாளிகளுக்கு கொடுக்காமல் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அது ரெண்டுமே தப்பு. இது யார் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த ஸ்கீமில் விவசாய தொழிலாளிகளுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்குன்னு 2005 இந்த 100 நாள் வேலை திட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, MNREGன்னு சொல்லுவாங்க, அந்த வேலை திட்டம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு கிடையாது. வெறும் இந்த 5 ஏக்கர், அதாவது 2 ஹெக்டேருக்கு கீழே நிலம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். இது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிறு மற்றும் குறு விவசாயிகள், அவங்களுக்கு வேறு சில க்ரைட்டீரியாலாம் இருந்தால் இந்த பெனிஃபிட் போய் சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு லாங் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கு எந்த விதமான பென்ஷன் வேறு எதுவும் கிடைக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், அது மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது பெனிஃபிட் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைச்சா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நிறைய சேஃப் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் 4,300 கோடி இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்துருக்கு. மொத்தமே இந்த ஸ்கீம் எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு போய் சேரத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பிளான் கொண்டு வந்துச்சு. இந்த திட்டம் ஆரம்பிச்சு 1 வருஷம் வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அக்ரிகல்ச்சர் பிளஸ் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அதாவது விவசாயம் அப்புறம் தோட்டக்கலை, இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஆட்கள்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நான் இப்போ போய் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உண்மையிலேயே நான் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மரா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்டர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஃபைனல் அப்ரூவல் கலெக்டர் கொடுப்பார். ஆனால் இந்த பெருந்தொற்று காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேனு ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர், ஒரு சிறு எல்லாம் குறு விவசாயின்னு வச்சுக்கோங்க, என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நானே வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பிடிஓ பண்ணுவாங்க, நேரில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒன்று டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இன்னொன்று இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது காசு ஆட்டையை போடுறதுக்கு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கான்ட்ராக்டில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அப்புறம் இன்டர்நெட் சென்டர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க இந்த பாஸ்வேர்டு ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோக்கல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த இன்டர்நெட் சென்டரு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும், அவங்க தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் உனக்கு 6,000 ரூபா இந்த வருஷம் கிடைக்கும், தகுதி இல்லாத ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களே இதை ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனல் யார் ஓகே பண்ணணுமோ அந்த பாஸ்வேர்டு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த ஆட்கள் எல்லாம் ஒரு கமிஷனை வாங்கிட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் நம்மளோட முன்னாடி வருது. ஸோ 6,000 ரூபா உனக்கு கிடைக்குதா, அதில் 500 ரூபா எனக்கு கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடைத்தரகர்கள், இந்த இடைத்தரகர்கள் தான் பிரச்சனையே, இந்த இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கவங்க, டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இங்கே கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய சிண்டிகேட்
அசோசியேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இதை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே டார்கெட்டட் பெனிஃபிஷரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தகுதி இருக்கக்கூடிய பயனாளிகள், அவங்களுக்கு இந்த காசு போய் சேராம யார் யாருக்கோ போய் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் கமிஷனும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் முக்கியமாக கடலூர் அண்ட் கள்ளக்குறிச்சி தான் இதில் ஹையஸ்டாக இருக்கு, இதுதான் எபி சென்டராக இருக்கு, இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்வேர்டு தொல்லை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இனிமே பாஸ்வேர்டு வெறும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதாவது டைரக்டாக காசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து மக்கள் கிட்ட போய் சேரும்போது அதுக்குண்டான பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே ஹையாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005, இதில் என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல எல்லாம் இந்த ஆக்ட் முதல்ல கொண்டு வரும்போது காசு வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போகும், பஞ்சாயத்து தலைவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் பேரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் போய் சேரணும் அப்படின்னா அவர் 20 ரூபா ஆட்டையை போட்டு அதுக்கப்புறமா தான் 80 ரூபா கொடுப்பாரு. நிறைய இடத்துல இந்த கமிஷன் வேரி ஆகும். ஸோ இதை தடை செய்யும் விதமாக டைரெக்டாக காசு வந்து யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எல்பிஜி சப்சிடி இருக்குது பார்த்தீங்களா, கேஸ் சப்சிடி, அது வந்து எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை எப்படி முறைகேடாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஹோட்டல்லாம் சப்சிடி வாங்கி இந்த சிலிண்டர் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் பாமர மக்களுக்கும் காசு இல்லாத மக்களுக்கும் போய் சேர வேண்டிய மானியம் எல்லாருக்குமே போய் சேர ஆரம்பிச்சிச்சு, அது ஒரு வேஸ்ட்டு. இந்த டைரக்ட் பெனிஃபிட் பண்ணதுனால கேஸ் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லாத அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட் எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு கவர்மெண்ட்டால் ட்ராக் பண்ண முடிஞ்சது, பிடிக்க முடிஞ்சது. ஸோ அந்த காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருவாய் மாதிரி தான் அது. ஸோ இதையெல்லாம் தடுக்கும் விதமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு, ஜன்தன் அப்படின்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட், என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணு, நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணு, அது மூலிமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மானியமெல்லாம் வந்து சேர்ற மாதிரி கிரியேட் பண்ணாங்க, ஒன்று. ரெண்டாவது ஆதார், ஆதாரை இது கூட லிங்க் பண்ணாங்க. அப்போ சரியான ஆளுக்கு தான் போய் சேருதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆதாரை வச்சாங்க. அதுக்கப்புறமா ஈஸியாக போய் சேர்கிறதுக்கு மொபைல் ஃபோனை லிங்க் பண்ணாங்க. ஸோ இது மூணுமே லிங்க் பண்ணும்போது எல்லாருமே ரொம்பவே இதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணோம், என்ன யூஸ் அப்படின்னு கேள்வி எடுத்தாங்க. ஆதார் நாங்கள் கொண்டு வந்தோம், இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிற சில விமர்சனம்லாம் காங்கிரஸ் தரப்புலேருந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி பல தரப்புலேருந்து விமர்சனம் வந்தாலும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, டைரெக்டாக பெனிஃபிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போய் சேரும்போது தான் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுது. இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே இருந்தால் கூட தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கேயுமே இந்தியாவில் நடக்காத ஒரு விதமான முறைகேடை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, சயின்டிஃபிக் கரப்ஷன், விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தமிழ்நாடை வந்து சர்க்காரியா கமிஷனே சொல்லிட்டு போயிருக்கு. அது வந்துட்டு நம்ம கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த தடவையும். ஸோ எப்படி இது வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம்னா, கடலூர் கலெக்டர் அவர் வந்துட்டு ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணுறாரு, என்னையா அது நிறைய இந்த ஸ்கீமில் நிறைய காசு போகுது, உண்மையிலேயே அது தேவையான ஆட்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்னு பார்த்தா, ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் விவசாயத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் இந்த அக்கௌண்ட்டில் அவங்க காசு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன இங்கே இருக்குது அப்படின்னு தோண்டி பார்த்தா அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஊழலை கண்டுபிடிச்சது ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கடலூர் கலெக்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் கிடையாது, 600,000 ஆட்கள் இதில் முறைகேடாக பயனடைஞ்சிருக்காங்க, 110 கோடி இதிலேருந்து நமக்கு கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆயிருக்கு, 80 கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் இதனால் உடனே வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, 3 ADயை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இடைக்கால பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஊழலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அரசியல்வாதிகள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டாலின் அவர்கள் எப்பவும் போல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய மாநில அரசு ஒழுங்காக செயல்படலை, அவங்களோட தப்புனால தான் இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு, சிபிஐ என்கொயரி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர் சிபிஐ என்கொயரி அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, 2G கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட என்கொயரி திருப்பி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ தரப்பில் அவங்களோட வாதங்கள்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ராஜா அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயமும் சிபிஐ கிட்ட தான் இருக்குது. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சென்டர் கொடுத்த இந்த ரிலாக்ஸேஷன், அவங்க கொஞ்சம் இந்த விதிகளை தளர்த்துனாங்க பார்த்தீங்களா, நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு, அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னதான் ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதை வெரிஃபை பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை அப்படிங்கிற விஷயத்தில் எந்த விதமான ஒரு தளர்வும் அவங்க கொடுக்கல. இப்போ நான் ஒரு விவசாயி, நானே அப்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் கரெக்டாக அப்லோட் பண்ணேன்னா தப்பாக அப்லோட் பண்ணுறேனா அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதில் ஏன் இவர் கை கழுவு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் எழுது. காரணம் என்னென்னா,
எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாயி அப்படிங்கிற விஷயம் எல்லார் மனசையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அவர் வயலில் இறங்கி நின்று வேலை செய்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. இந்த இடத்துல தெரிஞ்சு செஞ்சுருக்காங்க ஆட்கள், அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். ஸோ இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்களுக்கு தேவையான ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஸ்கீமை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா, வருஷத்துக்கு 6000 ரூபா தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நாளைக்கு 17 ரூபா தான் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப 100 நாள் வேலை திட்டம் நீங்க கொண்டு வந்தீங்களே, அப்ப பாக்கி இருக்கிற 265 நாள் அவன் என்ன பிச்சை எடுப்பானா அப்படிங்கிற கேள்வி எதிர்த்தரப்பினர் எழுப்புறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஊழலோட தனித்தன்மை என்ன, இதுல என்ன வித்தியாசமா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது விஷயம், இது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், சயின்டிஃபிக்காக நம்ம ஊழல் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்லையும் ஊழல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, எந்த பெரிய அரசியல்வாதியும் இதில் இன்வால்வ் ஆன மாதிரி நமக்கு இது வரைக்கும் தெரியல. பிரிமா ஃபேசி அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லை. மூணாவது, பியூரோக்ரட்ஸ் அதாவது அரசாங்க அதிகாரிகள் மட்டுமே சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மேஜராக அவங்களோட இன்வால்மெண்ட் தான் இருந்திருக்கு, அவங்க ப்ளஸ் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நாலாவது என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் உடனே அட்மிட் பண்ணியிருக்கு, ஆமாம் இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் உடனே அட்மிட் பண்ணியிருக்கு. இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் உடனே அதுலேருந்து காசு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு, திருப்பி வாங்குறதுக்கு உண்டான வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 32 கோடி திருப்பி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அசாம் போன்ற மாநிலங்களில் 100% வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அதாவது யாருக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த 6000 ரூபா அது கரெக்டாக அவனுக்கு தான் போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்தில் எதுவுமே பண்ணப்படலை இந்த ஸ்கீமுக்கு கீழே. காரணம் என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹையஸ்ட்டாக இருக்குது வெஸ்ட் பெங்காலில். அதனால் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, பிஎம் கிசான் ஸ்கீம், அதோட சிஇஓ விவேக் அகர்வால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஊழலை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கு, ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே பாராட்டுற தருணத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நானே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயம், அதை நாங்கள் தடுக்க முடியாது. காரணம் என்ன, இது பேண்டமிக் சிச்சுவேஷன், அதனால் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த தப்பும் இல்லை. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் மாநில அரசோட பொறுப்பு, அதை ஒழுங்காக பண்ணுங்க அந்த பாணியில் சொல்லியிருக்காரு. பதிவு ரீதியாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவரோட காலத்தில் என்ன சொன்னார்னா, 1 ரூபா அரசாங்கம் செலவழிக்குதுன்னா அதில் 15 பைசா தான் மக்களுக்கு போய் சேருது, பாக்கி 85 பைசா நடுவில் இருக்கிறவங்க ஆட்டையை போட்டுறாங்க. இந்த இடைத்தரகர்கள் காலங்காலமாக ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து சிட்டிசன் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அது பெட்டர் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்காக தான் இந்த டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், டைரெக்டாக நான் காசு கொடுக்குறேன், நான் அரசாங்கம் மக்களோட அக்கௌண்ட்லேயே பணம் போட்டுறேன், அதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் வருஷம் விவசாயி தற்கொலை கூடிக்கிட்டே இருக்குது பல காரணங்கள்னால. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட ஆட்டையை போட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலையும் எழுது. ஏற்கனவே ஹைகோர்ட் வந்துட்டு இ பாஸில் முறைகேடு நடக்குது, அரசாங்க ஊழியர்கள் வந்து இதில் நிறைய முறைகேடு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸ்லையும் அதேதான், யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்மர்ஸ் இந்த உழவர்களை ஏமாத்தி இதில் காசு சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்க மேலே ஸ்ட்ரிக்டஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. திருடனாய் பார்த்து திருட்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் திருந்துற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரோஆக்டிவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். கவர்மெண்ட்டும் சரி, சிட்டிசனும் சரி, என்ஜிஓஸும் சரி, எல்லாருமே ஒரு வாட்ச் டாக் மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வாட்ச்மேனாக இருந்தால், விழிப்புணராக இருந்தால், சவுக்கிதாராக இருந்தால் சவுக்கிதார் சோர்ஹேன்னு சொல்லி போடுறாங்க. ஸோ என் கருத்துக்களை உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.